நன்றி ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறீரோ ஆண்டவரே எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் எங்கள் குடும்பங்களுக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்படட்டும். கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்கள் குடும்பத்தை கட்டட்டும். உங்களுடைய வார்த்தை எங்கள் எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படும் முடிய ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22வது சங்கீதம் 30வது வசனம். சங்கீதம் 22:30 வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், நாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு சந்ததி. இந்த சந்ததியை பார்த்து கர்த்தர் சொல்றார், இது ஆண்டவருடைய சந்ததி. ஆமென். நாம் இன்னாருடைய சந்ததி என்று சொல்வதை விட, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்வது எனக்கு பலனாயிருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவருடைய சந்ததி. நம்முடைய ஆண்டவர் எடுத்துக்கொண்டால், ஆதியாகமம் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பமான ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் உருவாக்கின ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடாக தான் கர்த்தர் உருவாக்கினார். தனியாக கர்த்தர் எதையும் என்ன செய்யல, உருவாக்கவில்லை. ஆடு மாடுகளை உருவாக்கினாலும், மிருக ஜீவன்கள் பறவைகள் உண்டாக்கினாலும், எல்லாம் ஜோடி ஜோட தான் படைத்தார். மனிதனை படைக்கும் போது ஜோடியாக தான் கர்த்தர் படைத்தார். படைத்து நீங்கள் தேசம் எங்கும் பரவி பெருகுங்கள் சொல்லி என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். நம்ம ஆண்டவருக்கு சந்ததியின் மேல் ஒரு பாசம் உண்டு. நம்ம பிள்ளைகள் மேல ஒரு பாசம் அவருக்கு உண்டு. நம்முடைய சந்ததி மேல் கரத்தை வைத்து ஆசீர்வதித்து நம்முடைய ஆண்டவருக்கு மிகவும் விருப்பம் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு சந்ததினாலே அவருக்கு ரொம்ப பிரியம். நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறது அவருக்கு பிரியம், நம்ம பிள்ளைகளோடு இருப்பது அவருக்கு பிரியம், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பது, நம்முடைய குடும்பத்தோடு அவர் இருந்து நம்மளை நடத்துவது அவருக்கு மிகவும் பிரியம். வேதத்தில் சந்ததியை குறித்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு 6 காரியங்கள் நான் சொல்கிறேன். வசனத்தை நோட் பண்ணுங்க. வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அதை கவனிக்கலாம். ஆதியாகமம் 1:28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 1:28 வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் முதல்ல நம்முடைய சந்ததிக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டு கொள்கிற ஆசீர்வாதம். நம்மை ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு கொடுக்குற தேவன் அல்ல. நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய சித்தம் அல்ல. நம்முடைய ஆண்டோடைய சித்தம் நம்ம ஆண்டு கொள்கிறது. ராமேன் சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஆண்டு கொள்ளணும். நம்ம தேசத்தை ஆளுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்மளே குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கோம், நம்ம எங்கே ஆள போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு நாள் வரும். ராமன் சொல்லுங்க, ஒரு நாள் கட்டாயம் கத்திரமா கொடுப்பார். அன்னைக்கு நாம் ஆளத்தான் போகிறோம். ராமன் சொல்லுங்க. அப்ப முதல் ஆசீர்வாதம் சந்ததிக்கு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 9:9 வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 9:9 வசனம். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் அடுத்து 11வது வசனத்தை வாசிங்க. இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜல பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ரெண்டாவது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மோட சந்ததியோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறவர். ஆமென். ஆமாம், என்ன உடன்படிக்கை? இனி உன் சந்ததி நான் அழிக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி தேசம் எல்லாம் அழிந்தது உண்மை. நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், இதுக்கு முன்னாடி முழு தேசம் அழிக்கப்பட்டது உண்மைதான். இது வரைக்கும் உனக்கு சில கஷ்டங்கள் வந்தது உண்மைதான். இது வரைக்கும் சில நஷ்டங்கள் உங்கள் வீட்டில் வந்தது உண்மைதான். இந்த இதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, இனி ஜலப்பிரகாம் உன்னை அழிப்பதில்லை என்று உங்களோட என்ன செய்கிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு உடன்படிக்கை பண்ணுற. முதல்ல சொன்ன ஆண்டு கொள்கிற சந்ததியை கர்த்தர் வைப்பார். ரெண்டாவது நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். மூன்றாவது ஆதியாகமம் 13:16 வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை போல என்ன செய்வாராம், பெருக பண்ணுவார். நம்ம ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவர்.
ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடைச்சு வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. இத்தனைக்கு இத்தனை வீட்டுக்குள்ள ஒரு குடும்பம் அடைச்சு இப்படி இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு சுத்தமில்லை. நம்மை பழுகி பெருகி பூமியை தூளை போல என்ன செய்வாராம், பெருக பண்ணுவார். பூமியின் தூளை என்ன முடியுமா? என்ன முடியாதே. அப்போ என்ன முடியாத அளவுக்கு நம்மளை ஆண்டவர் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கிறவர். ஆமே. அதே 15 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். நட்சத்திரத்தை என்ன உன்னால் முடியுமா? முடியாது. அப்போ நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியின் தூளை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்முடைய சந்ததி குறித்து எவ்வளவு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்களேன். இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 17:16. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அப்போ அடுத்த ஆசீர்வாதம் என்ன? ராஜாக்கள் உன்னுடைய சந்ததியில் எழும்புவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சந்ததியில நம்ம பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இப்படிதான் வேலை பார்த்துட்டு ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நம்முடைய சந்ததியில கர்த்தர் ராஜாக்கள் எழும்ப பண்ணுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம குடும்பத்துல கர்த்தர் எல்லாரையும் உயர்த்தணும். ஆமென். நம்முடைய மவுன் திருச்சபையில உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் படிப்புல தொழிலில் உங்க குடும்பம் சிறந்திருக்கிறதா, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ராஜாவை வைக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னதான் ராஜாவை வைக்கணும்? ஆமே. ஆமா, நான் ஆண்டோட பிள்ளை இல்லை. அவர் ராஜானா ராஜாவோட பிள்ளை யாரு? அவனும் ராஜா தானே. அப்போ கர்த்தர் உங்களை ராஜாவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். ஆதியாகமம் 28:14. ஆதியாகமம் 28:14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்கிறது ஓகே, ஆனால் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்வா? ஆசீர்வதிப்பாரா? உங்க மூலமா தாங்க பக்கத்துக்காரனுக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் மூலமாக தான் உங்கள் கிராமத்துக்கு ஆசீர்வாதம். உங்கள் மூலமாக தான் உங்கள் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். உங்கள் மூலமாக தான் உங்கள் தொழிலில் உங்கள் கூட இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இன்னொன்று சொல்லப்போனால், உங்கள் மூலமாக சபைக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் நம்ம மூலமாக பூமியின் வம்சங்களை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சந்ததியின் மூலமாய் கர்த்தர் பூமியின் வம்சங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கடைசி அவர் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். அன்னாள் குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறாள். ஆலயத்தில் போய் அழுது அவருடைய சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் அவளுக்கு ஒரு பிள்ளையை, ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். அது என்ன சந்ததி? தீர்க்க தரிசன ஒரு சந்ததி. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஒருவேளை உங்கள் வீட்டில் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, இன்னும் நான் இந்த காரியத்துக்கு காத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இன்னும் சந்ததியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையே கொடுக்க விரும்பலை, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ வசனங்கள் வாசித்தது எல்லாமே எதுக்குரிய ஆசீர்வாதம்? சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னும் அநேக வசனங்களை நம்ம எடுத்துக்கொண்டே போகலாம். உங்கள் சந்ததி மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சந்ததி மேல் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். எதுக்கு? இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை பெருக பண்ணுவதற்கு. ஆமீன். உங்களை ராஜாக்களை மாற்றுவதற்கு, உங்களை தீர்க்கதரிசியாய் மாற்றுவதற்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகள் மேலும் கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார். ஆனால் இந்த சந்ததியின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து சில சம்பவங்கள், ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம், வசனத்தை வாசிக்க போகிறோம். 3 காரியங்கள் சந்ததியின் ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கான காரணம் என்ன? ஒரு 6 வசனங்கள் முன்னாடி வாசித்தேன். அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கும் என் பிள்ளைக்கும் என் சந்ததிக்கு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு தடை இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்து இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன தடை? இந்த தடையை அப்புறப்படுத்திட்டா நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சந்ததி பூமியில் செழித்திருப்பார்கள். ஆமென். நல்லவர். என்ன தடைகள்? முதலாவது ஒரு சம்பவத்தை வாசிக்க வரும். ஆதியாகமம் 15:13. ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார்
தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத தேசத்தில் 400 வருஷம் அடிமைத்தனமாக இருப்பார்கள் சொல்லி யார் சொன்னால்? கர்த்தர் சொன்னது. யாரை பார்த்து சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், உன் சந்ததி என்ன கூடமானால் என்ன, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுத்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததி தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருப்பார்கள். எத்தனை ஆண்டு? 400 வருஷம். ஆசீர்வாதத்தை பெற்று வந்தால், வாக்கு தத்தத்தை பெற்று வந்தால் சந்ததினு ஆசீர்வாதம் இருக்குது. ஏங்க, இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாதவனுக்கு கர்த்தர் 100 வருஷத்தில் பிள்ளையை கொடுக்க போகிறாரு. எல்லாமே நல்லா தானே இருக்குது. ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு சாபம் இருக்குது. என்ன? 400 வருஷம் உன் சந்ததி தங்களுடைய அல்லாத தேசத்தில் பரதேசிகளாய் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருப்பார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசினார்? ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், உற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாம். ஆனால் அவரை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி அந்நிய தேசத்தில் இருக்கும். நம்ம ஆண்டவர் பச்சைப்பாதம் பார்க்குறவர் அல்ல. வாக்குத்தத்தை பெற்றுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தைரியமாக ஆட முடியாது. எப்படி நம்ம நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமே. ஏன் கர்த்தர் அப்படி செஞ்சார்? இதே அதிகாரத்தில் முன்னாடி வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பலி செலுத்துவதற்கு கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் வைக்கும்போது பறவை பட்சி அந்த பக்கத்தில் தான் துரத்தி விடுகிறார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிட்டு? அவருக்கு நித்திரை வந்தது. நித்திரை செய்து விட்டார். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அதுக்கு அடுத்தாப்பில் தான் கர்த்தர் வந்து இந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ பலி செலுத்துகிற இடம் கர்த்தர் வருகிற இடம். அப்போ கர்த்தர் வர்ற இடத்துல என்ன நடக்கு? பலி செலுத்தப்படுகிறது. இன்னைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் பலி செலுத்துகிற இடத்துல கர்த்தர் வருவாரானால் சபைக்குள்ளே பலி செலுத்தப்படுகிறது, சபைக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தப்படுகிறது, சபையில் கர்த்தரை உயர்த்துகிற பலி செலுத்தப்படுகிறது, கர்த்தருக்கு சபையில் காணிக்க கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாராரு. சரிதானா? அப்போ ஆண்டவர் வர்ற இடத்துல ஒருத்தர் கனநித்திரையா இருக்கிறான், ஆண்டவர் வர்ற இடத்துல ஒருத்தர் நிர்விசாரமாக இருக்கிறானா? ஆண்டவர் சொல்கிறார், ஓ சந்ததிக்கு அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருப்பார்கள். சபையின் ஆராதனை இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு சபைக்கு முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆராதனைக்கு எப்படி முக்கியத்துவப்படுத்துறீங்க? 8:30 ஆராதனைக்கு 8:30 வரணும்னா வேகமாக வரணுமே. உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும்னு ஆசைப்படுற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை வேகமாக காலையில் எழுத்து கிளப்பி வாமா நேராயிடுச்சு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வேகமாக சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர வேண்டிய நீங்களே நிர்விசாரமாக வந்தீங்கன்னா அப்போ உங்கள் பிள்ளை எத்தனை மணிக்கு வரும்? 8:30 ஆராதனைக்கு 8:30 நீங்கள் வேகமாக உங்கள் பிள்ளைகளை துரிதப்படுத்தி சபைக்குள்ளே கூட்டு வந்துடணும்னு நினச்சி வேகமாக வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஆனால் நம்ம ஸ்லோவாக இருந்தால் நம்ம பிள்ளை நம்மளை விட எழுந்திரிச்சு போவோம், மோசமாக தான் போகும். அப்போ ஆராதனை நேரத்தை நம்ம சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை பேர் கட்டடிச்சுட்டு போய் வீட்டில் உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் கட்டடிச்சு டூருக்கு போகிற ஆளுக்கு எத்தனை பேர் உண்டு? டூருக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆளுக்கு எத்தனை பேர் உண்டு? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வராமல் சர்ச்சுக்குள்ள உட்காந்து ஸ்டேட்டஸ் வைக்கிற எத்தனை பேர் உண்டு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சர்ச்சுக்குள்ள உட்காந்து சேட் பண்ணுற ஆளுக்கு எத்தனை பேர் உண்டு? கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார்ல. அவர் வர்ற இடத்துல பயபக்திக்கு குறைவான காரியம் நடக்கும்போது உங்கள் சந்ததி கட்டாயம் பாதிக்கப்படும். நீங்கள் செய்கிற தவறு உங்கள் சந்ததியை பாதிக்கும். ஆபிரகாம் என்னங்க தப்பு பண்ணா? தூங்க தான் செஞ்சான். ஆனால் அவன் சந்ததி, ஆனால் அவன் நல்லா இருந்தான், அவன் நல்லா இருந்தான், அவன் பிள்ளை நல்லா இருந்துச்சு, அடுத்த பிள்ளை நல்லா இருந்துச்சு. ஆனால் அவன் சந்ததி 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே போகும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். மேபி நீங்கள் தப்பிச்சிடலாம், உங்கள் சந்ததி பாதிக்கப்பட்டக்கூடாதே. யாருக்காக கஷ்டப்படுறீங்க? யாருக்காக உழைக்கிறீங்க? சந்ததிக்காகத்தானே. அந்த சந்ததி கஷ்டப்படுத்தி நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா? சபையின் காரியத்தில் அதிகமாக என்ன செய்யணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேரண்ட்ஸ், நீங்கள் சர்ச்சில் உட்காந்து வேலை பார்க்குறத உங்கள் பிள்ளை பார்த்தானா அவன் ஆட்டோமேட்டிக்காக சபையில் வந்து வேலை பார்க்க போகிறான். சேரை நீங்கள் 2 சேர் எடுத்து போட்டால் உங்கள் பையன் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி ஒரு சேரை தூக்கி கொண்டு போட போகிறான் சபையில். ஒரு காலத்தில் சபையில் வாலிபர்கள் பக்கா தூணாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் சொல்லி சொல்லி சர்ச்சுக்கு போ சர்ச்சுக்கு போன்னு அடித்து விரட்டுவாங்க.
ஆனால் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்கிற கால சண்டே காலில் கூட்டு வர்றதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கேன். பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டு வருவா, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு, பாவம் பிள்ளைகள் நல்லா தூங்கிட்டு மற்ற நாள் தான் காலையில் எந்திக்குது அப்படின்னு. ஆராதனையை அசட்டு பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஆராதனை அசட்டு பண்ணால் கர்த்தர் நம்ம அசட்டு பண்ணுவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தே ஆகணும். ஒரு காரியம் ரெண்டாவது சில நேரம் இல்லை வேகமாக போகிறோம். ரெண்டாவது ஒன்று சாமுவேல் 3:13 வாசிங்க. 1 Samuel 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் யாரை அடக்கலை? ஓப்பினி பெனிகாஸ். தகப்பன் யார்? ஏலி. ஒரு பெரிய பிரதான ஆசாரியன். ஆசாரியன்கிறவன் எத்தனை வயசில் பிரதான ஆசாரியன் ஆவார்னா 90 வயசு ஆனதான் அவர் பிரதான ஆசாரியன் ஆக முடியும். அப்போ 90 வயசுக்கு மேற்பட்டவர் தான் யார்? இந்த ஏலி. அதுக்கு முன்னாடி அவர் பிரதான ஆசாரியனாக இருந்திருக்கிறாரு. அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கும்போது எத்தனை பலி செலுத்தியிருப்பார், எத்தனை பேருடைய பாவத்திற்காக அவர் பலி செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தியிருப்பார். ஏலி செலுத்தாத பலி அல்ல, ஆனால் அவ்வளோ ஆண்டவரை பிரியப்படுத்தினார். மற்றவங்களுக்காக அவர் தேவனுக்கு பலி செலுத்தி பிரியப்படுத்தின மனுஷன் இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கோட்டை விட்டுட்டார். இன்னைக்கு நம்மளும் அநேக நேரம் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம், நம்ம நல்லா பைபிள் வாசிக்கிறோம், நம்ம நல்ல கர்த்தரை தேடுறோம், ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, சின்ன பிள்ளை தானே, வாலி வயசு தானே, என்னைக்கெல்லாம் வந்துடுவான், எங்கே போக போகிறான் அப்படி நம்மளே அசால்ட்டாக இருந்தால் நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லுது, அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். பிள்ளையை எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் சேர்ந்து எச்சரித்து வளர்க்கணும். அவர் எச்சரிக்காமல் போனதின் நிமித்தம் வந்த விளைவு. சரி, ஆதியாகமம் 34:1 1 லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இதுவும் நமக்கு நல்லா தெரியும். தீனாள் யாக்கோபுடைய ஒரே ஒரு மகள். தேசத்து பெண்களை பார்க்க போனாளாம். நீ பெண்களை பார்த்ததில்லையா முன்ன பண்ண? ஏன் அந்த தேசத்து பெண்களை பார்க்க போனேன்? அந்த தேசத்தோட கல்ச்சர் என்ன, அவர்களுடைய காரியங்கள் என்னன்னு அறிந்து கொள்ளும்படி போனா. உனக்கு ஒரு சட்டம் இருக்குது, உனக்கு ஒரு வரைமுறை இருக்குது, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, அதை தாண்டி நான் போய் சில விஷயத்தை கற்றுக்க போகிறேன்னு போனால் எச்சரிக்க வேண்டிய இடத்துல யாக்கோபு எச்சரிக்காமல் விட்டதின் நிமித்தம் அவள் தீட்டுப்பட்டு போய் தன்னுடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் கொலகாரனாக மாற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த சம்பவம் நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உலகம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் போய் மற்றவர்கிட்ட போய் கற்றுக்கூடக்கூடிய காரியத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மாறுதா? ஆரம்பத்திலே சத்தத்தை போட்டுடணும். நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்க்கும்போது உங்கள் பிள்ளையாக தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் உலகத்தை பார்க்கும்போது அவன் பிள்ளையை பார்க்க மாட்டான். நீங்கள் நினைக்கிற நான் என் பிள்ளையை அழகாக நான் பார்க்குறேன், ரைட்டு, சந்தோஷம், ஆனால் உலகத்தான் பிள்ளையை பார்க்கும்போது அவன் எப்படி பார்ப்பான்? அப்போ உலகம் வீட்டுக்குள்ளே வந்துடுதே, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடுமே. உலகம் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ராமேன் சொல்லுங்கள். உலகத்தில் உள்ள எந்த காரியம் நமக்குள்ளே வரக்கூடாது. உலகத்துக்குரிய ஜாதி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சிலருக்குள்ள ஜாதி வெறிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கும், அது வேற. ஆனால் சிலர் ஓப்பனாகவே பேருக்கு பின்னாடி போடுவாங்க. உங்களை எத்தனை பேர் கல்யாண பத்திரிகையில் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டு அடிச்சிங்க? யோசிச்சு பாருங்க. கத்தருக்கு தெரியும்ல, சரி ஒரு கேஸ் பரலோகத்துக்கு போகிறீங்க, ஒரு பேர் என்ன ஆண்டவர் கேட்காரு, ஆண்டவர் என்ன ஆனந்த் சோவன் சோ அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் கேட்பார், எப்பா அப்படி யாரும் எனக்கு தெரியாத, ஆண்டவரே தாயின் வயிற்றில் உருவாது கூட நீர் தான் ஆண்டவர் என்ன பேசல, ஏ நான் உனக்கு அந்த பேர் வைக்கலையே, நான் உனக்கு வச்ச பேர் வேற இல்லை, நீ கூட ஒரு பேர் சேர்த்துட்டு வர ரிஜெக்ட்ன்ற வர ஆண்டவர். அப்படி மீறி நம்ம ஆண்டருக்கு அல்வா கொடுக்கணும்னு நினச்சா நம்ம பத்திரிக்கை அங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம், ஆண்டவரே இந்த பாருங்க இந்த பய ஃப்ராடு பேர் போட்டிருக்கான் பாருங்க அப்படின்றவர். உலகம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. நம்முடைய சந்ததியை கத்திர ஆசீர்வதிக்கணும்னா குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது, ஒன்றும் வரவே கூடாது. ராமன் சொல்லுங்களேன், ரொம்ப அமைதியாக பார்க்க பயமாக இருக்கு. கத்தர் நல்லவர், ஏன்னா நம்மளை ஆண்டு ரொம்ப நேசிக்கிறாருங்க. நம்முடைய சந்ததி மேல் கத்தர் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய சந்ததியை கத்தர் ஆசீர்வதிக்கணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன்,
இந்த உலக மனுஷனுடைய சாபம் கத்தர்கிட்ட போனால் அதுக்கு ஒரு பரிகாரம் கிடச்சிரும். ஆனால் அவர் வாயிலிருந்து ஒரு சாபம் வந்துட்டுன்னா நீங்கள் எங்கே போய் எழுதாலும் முடியாது. இல்லை இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இப்போ உங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்களேன், நீங்க வர வர பலத்து கொண்டிருக்கிறீர்களா இல்ல வர வர பலவீனப்பட்டு போய்கிட்டு இருக்கிறீங்களா? சவுலின் குடும்பம் வர வர என்ன ஆகி போச்சு? பலவீனப்பட்டு போச்சு. ஆனால் தாவீதின் குடும்பம் வர வர பலத்து கொண்டு போச்சு. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உள்ள அந்த சந்ததி பலத்து கொண்டிருக்கும், கர்த்தர் இல்லாத சந்ததி பலவீனப்பட்டு கொண்டிருக்கும். ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, எதுக்கு பலவீனப்பட்டார்கள், அதுக்கு என்ன காரணம்? 1 சாமுவேல் 16:1. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கழித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மத்தும் துக்கித்து கொண்டிருப்பாய். நீ உன் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் என்ன செய்வே? துக்கித்து கொண்டிருப்பேன். சவுலின் சந்ததியை கத்தர் புறக்கணிச்சிட்டாரு, தாவிதின் சந்ததியை கத்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு சவுளை கத்தர் புறந்தள்ளினாரு? ஏன்னா கத்தர் ஆல்ரெடி அவனை புறக்கணிச்சிட்டாரு. எப்போவும் 1 சாமுவேல் 16:1, நான் புறந்தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் என்ன செய்வே? துக்கித்து கொண்டிருப்பேன். நான் சவுளை என்ன செஞ்சிட்டேன்? ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஏன் கத்தர் ரிஜெக்ட் பண்ணாரு அதை பார்க்கணும்ல. அதை பார்க்கணும்னா 13 அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பலி செலுத்தும்படி சவுல் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கான். சர்வாங்க தகன பலி செலுத்தும்படி சவுல் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறான். அங்கே சாமுவேல் வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணார், அவரே போய் பலி செலுத்தி முடிச்சிட்டார். பலி செலுத்தி முடிக்கும்போது அவர் போகும்போது எதிர்பட்டு சாமுவேல் வராரு. என்னாச்சு கேட்கும்போது, இல்லை நானே பலி செலுத்திட்டேன், ஜனங்கள் செதறி போக ஆரம்பிச்சிட்டாங்க, பெலிஸ்தர்கள் கூடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு, அதனால் நானே என்ன செஞ்சிட்டேன், பலி செலுத்தி விட்டேன் அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு சவுல் சொல்கிறாரு. என்ன ஆண்டவர் சொன்னார், புத்தீனமானதை செய்தீர். என்ன செய்தீர்? புத்தீனமானதை செய்தீர். ஏன்னா ஊழியக்காரன் செய்ய வேண்டியதை ஊழியக்காரன் தான் செய்யணும். ஊழியக்காரன் தான் அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஊழியக்காரன் செய்ய வேண்டிய இடத்துல நீ வந்து நின்றுட்டு நான் செய்வேன் வந்து நின்னா நீங்கள் வர வர பலவீனப்பட்டு போவீர்கள். ஊழியக்காரனை குரந்தம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பேசிடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி ஊழியக்காரன் குரந்தம் என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. இந்த சவுல் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் பலி செலுத்துகிறேன், ஏன் அவர் வந்தால் தான் பலி செலுத்தப்படுமா அப்படி துணிகரமாய் பலி செலுத்த முன் வந்ததுனால ஆண்டவர் அன்னைக்கு ஆன் த ஸ்பாட்டில் அவனை புறந்தள்ளிட்டார். நீ கிடையாது, யூ ஆர் ரிஜெக்டட். அன்னைக்கே கத்தை தூக்கிட்டார். இன்னும் சொல்ல போனால் கத்தை தெரிந்து கொண்ட முதல் ராஜா யார்? ஆ சவுல் நம்ம சொல்லுவோம், ஆனால் ஆக்சுவலாக சவுல் கிடையாது, ஜனங்கள் தான் அவனை கொண்டு வர வச்சாங்க. அதுதான் உண்மை. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும்போது யாரை கத்தர் எழுப்பி கொண்டு வந்தார்? மோசேயை கத்தர் எழுப்பி கொண்டு வந்தார். விடுதலையாக்கும்படி மோசேயை கத்தர் எழுப்பி கொண்டு வந்தார். மோசே மறிக்க போகிறார் தெரிஞ்ச உடனே யாரை கத்தர் எழுப்பினார்? யோசுவாவை கத்தர் எழுப்பினார். யோசுவா மறிக்கும்போது கத்தர் நியாயாதிபதிகள் என்ன செய்தார்? அவரே எழுப்பினார். நியாயாதிபதிகளில் சில பேரை கத்தர் எழுப்பினார், சில பேர் அவர்களாகவே தங்களை நியாயாதிபதி சொன்னாங்க, அவங்க பெரிய அளவில் பேசப்படலை. நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கல. நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிக்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். இஸ்ரவேலில் ராஜா இல்லைங்கிறது எப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு? நியாயாதிபதிகளுடைய கடைசியில் சொல்லிட்டார். ராஜாங்கிற ஒரு கான்செப்டை கத்தர் அப்போவே கொண்டு வந்துட்டார். இன்னும் சொல்ல போனால் நம்ம முதல்ல வாசித்த ஆதியாகமம் 17 அதிகாரத்திலே கத்தர் சொல்லிட்டார், உன் சந்ததியில் யார் வருவா? ராஜாக்கள் வருவார்கள். அப்போ ராஜா வருது தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி அவங்க போய் பேசி எங்களுக்கு ராஜா வேணும்னு அவங்க கேட்டதுனால தான் கத்தர் சவுளை கொண்டு வந்தாரே தவிர கத்தராக சவுளை கொண்டு வரவே இல்லை. உங்கள் குடும்பத்தில் நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. கத்தர் கொண்டு வர வரைக்கும் காத்திருக்கத்தான் ஆகணும். இல்லைன்னா
அவன் வந்து ரெண்டு வருஷத்துல தான் கத்தர் கூட இருந்து ஆரம்பிச்சு 38 வருஷம் கத்தர் கூட கிடையாது. அவனால் பல பிரச்சனைகள் தான் வந்துச்சு. ஊழியக்காரன் பேச்ச கேட்கல, ஊழியக்காரனை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவன் போயிட்டான், துணிகரமான காரியத்துக்கு போயிட்டான். ஏன் கத்தருக்கு நியாயாதிபதி எழுப்பின ஆண்டவருக்கு ஒரு ராஜா எழுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? தாவீதுக்கு இன்னும் அந்த வயசு வரலை. ஸோ கத்தர் அதுக்காக வெயிட் பண்ணுறதுனால நம்ம ஆளுகளுக்கு அதுக்குள்ளே பொறுமில்லை. எங்களுக்கு வேணும்னா வேணும். சந்ததியில் அவசரப்படாதீங்க. குடும்பத்தில் ஒரு காரியத்தை எடுக்கும்போது அவசரப்படாதீங்க. பிஸ்னஸில் ஒரு காரியத்தை செய்யற கூட அவசரப்படாதீங்க. கத்தருடைய ஒரு தெளிவான வழிநடத்துகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து காத்திருந்த ஆண்டவர் நீ சொல்கிற வேலை, நான் ஒன்று சொல்கிறேன், அவருடைய வேலை வரும்போது எவனும் தடுக்க முடியாது. அவருடைய வேலை இல்லாத பட்சத்தில் அவர் பக்கத்திலே வரமாட்டார். இதுதான் இங்கே நடந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சவலை கூட கத்தர் திருமணம் செய்தார். சாமுவேல் மூலமாக தான் அபிஷேகம் பண்ணார். அப்போது சாமுவேலுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கணும்? ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணாரே, அவர் வர நான் காத்திருக்கல, என்ன காத்திருக்க முடியல? இன்னைக்கு குடும்பங்கள் ஊழியக்காரங்களுக்காக காத்திருக்க முடியறதில்லை. ஒன்று, ஊழியக்காரனை ஓவரா தலையில் தூக்கி வச்சு ஆடுவோம், இல்லைன்னா மொத்தனு கீழே போட்டு மிதிச்சிருவோம். ஓவரா வந்து பாஸ்டர் பாஸ்டர் அண்ணன் அண்ணன் சொன்னாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த காலத்தில். இல்லை, கத்த நல்லவர். ஊழியக்காரனுக்கு விரோதமாக மட்டும் எழும்பிடாதீங்க. ஊழியக்காரனுக்கு விரோதம் ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, கை நீட்டி பேசிடாதீங்க. நம்முடைய சந்ததியை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பூமியில் நம்ம சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்கள். ஆமாம், நம்மளை ஆண்டவர் இந்த சந்ததியில் கத்தர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் சந்ததியில் இத்தனை ஜென்ரேஷன் காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அதனால தான் உங்களை ஒரு சபையில் கொண்டு வச்சு உங்களை ஜெபிக்க வச்சு உங்களுக்கு சபை ஆராதனை ஜெபம் எல்லாத்தையுமே நினைச்சு கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆராதனை குறித்து ஒரு அசட்டை, பிள்ளைகள் வளர்க்குறதுல ஒரு நிர்விசாரம், ஊழியக்காரங்களை பற்றி பேசுகிறதுல நமக்கு பயங்கரமாக பேசுகிறோம். இப்படி இருந்தால் எப்படி நம்மளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியும்? ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதில் எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, கத்தர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அவர் போதுமானவராகவே இருக்கிறார். இஸ் அந்த மத்தேயு 1 அதிகாரத்தில் அந்த சந்ததியெல்லாம் நீங்கள் வரிசையை படித்து பார்த்தீங்கன்னா அதில் சில பெண்களுடைய கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த பெண்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பேக்ரவுண்டு தாமார், தாமரோட அவங்களுடைய அவருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆனால் கத்தர் அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தான் செஞ்சார். ராகவ் பெண் வேசி, அவளை கத்தர் அக்செப்ட் பண்ண தான் செய்தார். ரூத் என்பவர் மோவாபிய ஸ்திரீ, கத்தர் அருவறுக்கப்பட்ட ஒரு சந்ததி, அவளை கத்தர் அக்செப்ட் பண்ண தான் செஞ்சார். நான் இன்னைக்கு ஆண்டவங்க சொல்கிறேன், நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் மனம் திரும்பினா சொல்கிறேன், உங்கள் சந்ததியை கத்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி யாருங்க? நீங்கள் தானே. நீங்கள் போய் பிள்ளைகளை ஜோமனு ஜோமனு சொல்ல விட நீங்கள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் ஜோம் பண்ணும். எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முன்னேறி எப்படி போதோ அப்படி தான் பின்னேறு வரும்பாங்க. முன்னாடி எப்படி அந்த ஏர் கரெக்டாக போதோ அதை பார்த்தா பின்னாடி வர்ற ஏர் வரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா நான் மூத்த பையங்கிறனால என்ன அடிக்கடி அதை சொல்லுவாங்க, அந்த வழக்கம் வீட்டில் உண்டு. அப்போ நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளை ஜோம் பண்ணுவான். நீங்கள் கத்தருக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளை கத்தருக்கு கொடுப்பான். நீங்கள் சர்ச்சில் வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்கள் பையன் ஆட்டோமேட்டிக் இன்வால்வ் ஆக போகிறான். நீங்கள் சபையில் ஒரு வேலை பார்த்தா உங்கள் பையன் உங்கள் பிள்ளைகள் வேலை பார்க்க போகுது. உங்கள் சந்ததி கத்தர் ஆசீர்வதிப்பார். சாமுவேல் என்னங்க பண்ணார் பெருசாக? சர்ச்சுக்குள்ளே தான் அங்கே கடந்தார். ஆனால் தீர்க்கதரிசியை கத்தர் மாட்டினார். உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், சபைக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராமேன் சொல்லுங்கள். நான் என் லைஃப்பில் நடந்த ஒரே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் உண்டு. அது வந்துச்சுன்னா அடிக்கடி பயங்கரமாக தலை சுற்றும், என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் சர்ச்சுக்கு வர வேண்டியது இருக்கும், வருவேன். புதியமுத்தூர்லேருந்து பைக் எடுத்துகிட்டு வருவேன். நான் என் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி கிளம்புனேன், எத்தனை பஸ்ஸு தாண்டி வந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வந்துடுவேன், பத்திரமா சர்ச்சுக்கு வந்துடுவேன். வந்து நேரம் உள்ள தூக்கம் ஜோம் பண்ண பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு பிரச்சனை இருக்குது, டேப்லெட் போட முடியாது, ஒன்றும் பண்ணலை, ஜோம் பண்ண போகிறேன், உட்காந்து பைபிள் வாசிப்போ ஜோம் பண்ணுவோம், அவ்வளோதான். வீட்டுக்கு போகும்போது ஒரு பிரச்சனைக்காக சுகத்தோடு பலத்தோடு போவேன். வரும்போது தெளிவில்லாதவனாக தான் உள்ளே வருவேன். ஆனால் சபை விட்டு வெளியே போகும்போது தெளிவில்லாதவனாக தான் வெளியே போவேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஒன்றுமே செய்யலை. எனக்கு கத்தர் உலாவுகிற இடம், பயபக்திக்குரிய இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவப்படுத்துனீங்கன்னா உங்கள் சந்ததியை கத்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்று மட்டும் சொல்கிறேன், முதல்ல சொன்னேன் ஆலயத்துக்கு முக்கியத்துவப்படுத்தணும், ஆராதனைக்கு முக்கியத்துவப்படுத்தணும், கடைசி ஊழியக்காரங்களுக்கு கனப்படுத்தணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் உங்கள் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்.
ஏன்னா ஆராதனை கத்தர் வாக்குத்தத்தை கொடுக்குற இடம், ஆராதனை கத்தரமை ஆசீர்வதிக்கிற இடம், ஊழியக்கார உங்களுக்காக ஜெபிக்கிற இடம், ஊழியக்கார உங்களுக்காக முழங்கல் போடுற இடம். அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் உங்கள் சந்ததி இருக்குமானால் உங்கள் சந்ததியை கத்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இது ரெண்டை விட்டுட்டு எங்கள் மனம் போல போக்கில் போவோம். இந்த காலத்திலலாம் இப்படிலாம் இருக்க முடியுமா, இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் இருக்க முடியுமா நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் என்ன ஆகும்னு கத்தருக்கு தான் தெரியும். நம்முடைய சந்ததி வாழ்ந்து சுகித்திருக்கணும். நமக்கு பின்னாடி நன்மையும் கிருபையும் மட்டும்தாங்க நம்மளை தொடரணும். நம்ம பின்னாடி சாபம் தொடரக்கூடாது, நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் தொடரக்கூடாது, நம்ம பிள்ளைகளை குறித்த எந்த கேவலமான காரியம் நம்மளை பின்தொடரக்கூடாது. நம்ம பின்னாடி ஆண்டோடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தொடர் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துறா தானே கத்தர் நமக்கு முக்கியத்துவப்படுத்துவார். நீங்கள் அவர் ஆண்டவரே நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் நான் சொல்கிறேன் அவர் உங்களை பிடிச்சிப்பார். அவர்கிட்ட ஆண்டவரே என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்கன்னா அவர் பிடிச்சிப்பார். என் சந்ததி நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்கன்னா உங்கள் சந்ததியை கத்தர் பொறுப்பெடுப்பார். ஆனால் அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் இஷ்டத்தை நாங்கள் இருப்போம் நினச்சா அது கத்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. முதல்ல ஒரு ஆறு சந்ததி சொன்னேன், ஆண்டு கொள்கிற சந்ததி, உடன்படிக்கை பண்ண சந்ததி, பூமியின் தூளை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ராஜாக்கள் எழும்புகிற ஒரு சந்ததி, ஆமீன் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி எழும்புகிற சந்ததி. ஆண்டவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது பைபிளில் இருக்கு. சங்கீதம் 100 அந்த 5 வசனத்தில் அவருடைய தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய உண்மை இருக்குது. நம்ம தலைமுறை தலைமுறை பார்க்கணும், நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், கத்தரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கணும். ஆனால் நம்மளே ஒரு அடிமை மாதிரி இருந்து நம்மளே உலகத்தில் பழமொழியாக வாரிடக்கூடாதே, இல்லை மற்றவங்க பேச்சுக்கு இழி சொல்லுக்கு நம்ம ஆளாகிடக்கூடாதே. நம்மளை பார்க்கும்போது இது கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி சொல்லணும். உங்களை பார்க்கும்போது சொல்லணும், உங்கள் தொழிலை பார்த்து கத்தர் சொல்லணும், மற்றவங்க சொல்லணும் இது கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இது தேவன் உயர்த்துகிற சந்ததி, கத்தர் கூட இருக்கிறவர் அப்படி சொல்லணும். நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லணும் கத்தர் மூலம் பெரிய காரியங்களை செய்ய எழுந்து நிற்கலாமா. என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசைட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அது கத்தர் செய்ய மாட்டார், தானாக வந்துடும். சந்ததியை குறித்து இவ்வளோ ஆசீர்வாதங்களை கேட்ட நமக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் எங்கள் சிறச்சி மேலே வந்து அமரட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேலே சந்ததியின் ஆசீர்வாதம் அமரட்டும். சோமனுக்கு ஆண்டவரே என் சந்ததி மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அல்லேலூயா. என் சந்ததி மேலே, என் மேலே, என் பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன். என் சந்ததி எந்த சத்ருவும் ஆட்கொள்ள அதிகாரம் கிடையாது. என் சந்ததி மேலே எந்த பிசாசி நிழலும் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. என் சந்ததி ஆண்டவருடைய சந்ததி, என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் சந்ததி, என் ஆண்டவருடைய சந்ததி. இதில் எந்த பிசாசும் அதிகாரம் செலுத்த அனுமதி கிடையாது. எங்கள் சந்ததியை கர்த்தர் ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வார்த்தைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க.